ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் அண்ணா கெத்து. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் லிங்க் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்டின் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் ஒரு பெட்டு ஒன்று புதுசாக வந்திருக்கு டாப் வீண்டுக்கு. அந்த பெட்டு எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு வேறு லெவல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏன்னா இது இந்த மாதிரி விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை ஃப்ரீயாக எடுக்கட்டும். வெறும் 100 டைமண்ட் நான் சொல்ல மாட்டேன். 100 டைமண்ட்றது பெரிய விஷயம்தான். அந்த 100 டைமண்ட்டை எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் எல்லாருமே எடுக்கலாம் கைஸ். நான் சொல்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் எல்லாருமே இந்த பெட்டு மட்டும் இல்லை, அந்த பெட்டோட ஸ்கின்னு கூட நீங்கள் எடுக்கலாம் ஃப்ரீயாக. ஓகேங்களா? ஓகே கைஸ், வாங்க அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்கள் டவுட்ஸ்னால் கூட அங்கே கேட்டுக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா மேக்ஸிமம் நான் எங்கள் மொட்டை மாடியிலேருந்து தான் எடுப்பேன். வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் ஃபுல்லாக ஒரே பாட்டு சவுண்டு, ஒன்றும் பேச முடியல. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாண்டி ஆத்தங்கரைக்கு வந்து சரி ஃப்ரீயாக பேசலாண்டா அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? அங்கே வந்தால் இங்கேயும் தண்ணி சவுண்டு. ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேமு கீழே, டேமு இல்லை பாலம், பாலத்து கீழே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு கொட்டிக்கிட்டே கிடைக்குது. அந்த சவுண்டு கேட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் நாய்ஸியாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஐ எம் வெரி வெரி சாரி டு ஆல். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு 4 வெப்சைட் இருக்குது கைஸ். ஓகேங்களா? எந்த ஒரு ஆப்பு கிடையாது, எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணதில்ல. உங்களுடைய பேடிஎம் வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் பண்ண போகிறோம், ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். ப்ரோ எங்கள்கிட்ட பேடிஎம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருந்த தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பேடிஎம் ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ஒன்லி உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அழகாக என்ன வேணால் நீங்கள் எவ்வளோ மணி ஏன் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் ரீசார்ஜிலேருந்து உங்களோட இஷ்டம் அது. ஓகேங்களா? பட் இப்போ வந்து நீங்கள் டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ ஃபயருக்கு. ஓகே, இப்போ அதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கோம். அதனால் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பேடிஎம் எப்படி ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் தான் தேவை, பேங்க் அக்கௌண்ட் தேவையில்ல, வாட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே தேவையில்ல. அதுக்கான வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். எல்லோரும் பேடிஎம் ஓப்பன் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான், மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்றத இங்கே அழுத்தி கூறிக்கொண்டு உங்களை அந்த ட்ரிக்கை கூறிக்கிறேன். ஓகேங்களா? வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வெப்சைட் இருக்கு. இந்த 4 வெப்சைட் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படின்னா இந்த ஒவ்வொரு வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரஃபருக்கு எவ்வளோ தராங்கன்னா 6 ரூபா தராங்க. உங்களுக்கு ஒரு 5 ஃப்ரெண்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபோனோ இருந்தால் போதும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா எடுக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு 80 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாவா பண்ணிக்கிட்டு மீதி 120 ரூபா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு 50 ரூபா எடுத்தால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எப்படி ப்ரோ இதில் 50 ரூபா ஃபஸ்ட்டு எடுக்கிறது அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து 20 ரூபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் கேஷாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்னொரு 30 ரூபா மட்டும் எடுத்தால் போதும். அந்த 30 ரூபா எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இங்கே நியூ இயர் ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராமில் ஒரு ரெஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் தராங்க. சாரி ஃபார் த வைப்ரேட், 6 ரூபீஸ் தராங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு 5 ரெஃபர் பண்ணால் போதும். 5 × 6 = 30. உங்களுக்கு ஆல்ரெடி போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ். ஆக மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிடைக்கும். நீங்கள் 50 ரூபா ரெடி பண்ணிடலாம். இல்லை ப்ரோ நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2-3 ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் ரெடி வந்து 50 ரூபா கைஸ். ஓகேங்களா? இதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறது, எப்படி இந்த ரெஃபரல் ட்ரிக் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்லாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெப்சைட் இருக்குது. 4 வெப்சைட்லேயும் நீங்கள் 50 ரூபா எடுத்தாலே 200 ரூபா வந்துடும். ஓகேங்களா? 4 வெப்சைட் மொத்தம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், எப்படி இதை ஓப்பன் பண்ணுன்றதையும் அந்த உங்கள் ஃப்ரெண்டில் இப்போ நான் இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு மொபைலில் நான் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அவங்க இதில் எப்படி நான் பண்ணுறேன் ரிஜிஸ்டர் பண்ணுறத பார்த்து நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அங்கே எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படியே காட்டும், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். ஓகேங்களா? காப்பி பண்ணி உங்களோட வாட்ஸ்அப் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் 5 ஃப்ரெண்டு. ஓகேங்களா? 5 டிவைஸில் பண்ணணும் மொத்தம் இதை. இப்போ நான் வந்து என்னோட அண்ணனோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அவரோட மொபைலில் சென்ட் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், நீங்களே லைவாக பாருங்கள். ஓகேங்களா?
அதுக்கு முன்னாடி என்னோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 இருக்குது. ஓகேங்களா, இந்த ட்ரிக் நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பாருங்கள். என் பக்கத்தில் இருக்க எங்களோட அண்ணனோட மொபைலில் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கூட நீங்கள் இதை பண்ண சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவரோட மொபைலில் வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணணும் தான் நினச்சேன், அப்படியே ஸ்க்ரீனை காட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் அவ்வளோ குவாலிட்டி இல்லைன்றதால அவரோட ஸ்க்ரீன் ஷாட்டே எடுத்திருக்கேன். இது வேறு மொபைல். அவரோட மொபைலில் என்ன பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரோமோ இல்லை ப்ரௌசரோ கேட்கும். நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு பேடிஎம் நம்பரும் அதுக்கப்புறம் கூகுளில் கொண்டு தேவை. இதை பண்ணுறவங்க மட்டும் பேடிஎம் வச்சுருந்தா போதும், நீங்கள் யாரோட மொபைலில் பண்ணுறீங்களோ அவங்க பேடிஎம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு ஃபேக் பேடிஎம் நம்பரை கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதையும் நான் சொல்கிறேன். அதான் ட்ரிக். ஓகேங்களா, இந்த இடத்துல அதான் ட்ரிக்கு. அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாரும் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வச்சுலன்னா அவரையும் பேடிஎம் ஓப்பன் பண்ண சொல்லுங்கள். இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஓப்பன் பண்ணி இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைன் அப் வித் கூகுள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன கேட்குன்னா உங்களோட கூகுளை கொண்டு லாகின் பண்ண சொல்லும். நீங்கள் நிறைய கூகுளை கொண்டு வச்சிருப்பீங்க. ஓகேங்களா, ஒரு கூகுளை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் பண்ண சொல்லுவோம். ஓகேங்களா, லெட்ஸ் பிகின் கொடுத்துட்டு அதை கன்னியூ கொடுத்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு நேம் கேட்கும். நேம் வந்து ஏதோ ஒன்று என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நேம் என்டர் பண்ணிட்டேன், கன்னி கொடுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேடிஎம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த இடத்த லிங்க் பண்ண சொல்லும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்த நீங்கள் ரியல் பேடிஎம் நம்பர் போட்டால் மட்டும்தான் இதாகும். சப்போஸ் ஒரு பேக் பேடிஎம் நம்பரோ இல்லை அது மாதிரி எச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பேடிஎம் வச்சிலன்னா அவரை ஓப்பன் பண்ண கட்டாயப்படுத்த வேண்டாம். ஓப்பன் பண்ணுற மாதிரி அவர் இருந்தார்னா விட்டுருங்க. அப்படி இல்லை அவர் ஓப்பன் பண்ண மாட்டார் ப்ரோ அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதோ ஒரு பேடிஎம் நம்பர் கொடுத்தா இவங்களுக்கு தேவை ஒரு 10 டிஜிட் பேடிஎம் நம்பர் அவ்வளோதான். ஓகேங்களா, அந்த பேடிஎம் நம்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எங்கே ப்ரோ போய் எடுக்கிறது அப்படின்னா அதையும் நான் சொல்லித்தரேன். வாங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா, எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒன்றும் இல்லை, பேடிஎம் மணி ஏர்னிங் வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்படியே லிங்க்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இல்லை நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே என்ன இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது குரூப்பு. ஆக்சுவலி நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, இந்த குரூப்பில் இருந்தால் இந்த இதுக்கு நம்பர் எடுத்தேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் இருக்கவங்க எல்லாமே பேடிஎம் மணி பண்ணுறதுக்காக வந்தவங்க தான். மேக்ஸிமம் அவங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே பேடிஎம் நம்பராக தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்க நம்பர் எல்லாமே பேடிஎம் நம்பர் தான். இதில் எல்லா நம்பரையும் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து போட்டு ட்ரை பண்ணேன், நிறைய பேர் இந்த விஷயத்தை ஆல்ரெடி பண்ணிருந்தாங்க. ஓகேங்களா, ஏன்னா இது எப்பயே வந்தது, நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறதால தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஆக்சுவலி ஓகேங்களா, ஆல்ரெடி அசைன்னா ஆல்ரெடி இது இருக்குது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இட் வாஸ் நாட் எக்ஸைட்னா இது வந்து இல்லைன்னு சொல்லிருப்பாங்க. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லிங்க் ஒரு வாலெட் கொடுத்தோன்னே லோடிங் ஆயிரும். லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துடும் கைஸ். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப் வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, வேறு ஒன்றுமே கிடையாது. இது மாதிரி தான் நீங்கள் பேடிஎம் நம்பர் எடுக்கணும். ஓகேங்களா, பட் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பேடிஎம் நம்பர் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்க அங்கே நம்பருக்கு மட்டும் தான் வித்ட்ரா பண்ண முடியும். நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கேட்கும். லொக்கேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வேணால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து சேலம் சைடு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சேலம் கொடுத்தீங்கன்னா கீழே ஆப்ஷன் வரும், அதை கொடுத்துக்கணும். பட் உங்கள் இஷ்டத்தை கொடுக்க முடியாது. சேலம் சென்னை அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணும்போது கீழே ஆப்ஷனில் வரணும், அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா, கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த்டே கேட்கும். ஓகேங்களா, டேட்டா பர்த்டே என்ன போடணுன்னா இது வேணால் போட்டுக்கலாம், பட் 2000 கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க, இது 18+ வர மாதிரி. பட் அந்த ஃபார்மெட் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ரெண்டு லெட்டராக வரணும். இப்போ 2/6/2002 அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 02 போடணும், முன்னாடி 00 அப்படின்னு மாதிரி போடணும். ஓகேங்களா, நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு கன்னி கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்கும். மறக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேல் கொடுத்துருவேன். ஓகேங்களா, மேல் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போனோடனே உங்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் இங்கே தாங்க இது இருக்குது எல்லாத்துக்குமே. ஓகேங்களா, மெயில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லும். இந்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பு, அதனால் மறக்காமல் எல்லாரும் இந்த மெயில் வெரிஃபை பண்ணிக்கிறதுனா நல்லா வந்து கவனிச்சிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்டெப் வந்துடும். ஓகேங்களா, உங்கள் இமெயில் காட்டிட்டு உங்கள் மெயில் வந்து வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தராங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் மெயில் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த அன்லாக் வெல்கம் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயில் வெரிஃபை பண்ணால் அது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் அடையே உங்கள் ஃபோனில் ஜிமெயில் ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். நீங்கள் அங்கே கூகுளில் கொண்டு லிங்க் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா அந்த கூகுளில் கொண்டு வந்திருக்கும். ஆக்சுவலி ஓகேங்களா, எனக்கு வந்திருக்கு இந்தியன் கேமர் வெப்சைட்லேருந்து 20 ரூபா அன்லாக் பண்ணுற மாதிரி வெரிஃபை இமெயில்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்தீங்கன்னா கிளிக் டு வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ப்ரௌசரில் அதை செஞ்சுட்ருக்கீங்களோ அந்த ப்ரௌசர்லேயே ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் இமெயில் இஸ் வெரிஃபைட் அண்ட் 20 ரூபா ஜாயினிங் போனஸஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆனால் உங்களுக்கு இது மாதிரி ஒரு நியூ இயர் ஆஃபர் ரெஃபர் அண்ட் ஏன் பேடிஎம் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா, வேறு லெவலில் இருக்கு உண்மையிலுமே. 20 ரூபா இப்போ நமக்கு தந்துட்டாங்க, இன்னும் ஒரு 30 ரூபா நீங்கள் எடுத்தீங்க, அதை 30 ரூபாய்க்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெஃபர் அண்ட் ஏனுக்குள்ளே போகிறீங்க, போயிட்டு உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்க. அவங்கள இப்போ நான் அவங்கள இப்போ என்ன உங்களுக்கு நான் பண்ணி காட்டணும் அதே இதே நீங்களும் பண்ணுறீங்க. ஓகேங்களா,
அதை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா ஏறும். அஞ்சு பேர்த்து இந்த மாதிரி பண்ணால் போதும், 5 × 6 = 30 ரூபா எடுத்துடலாம். 50 ரூபா எடுத்துனே அங்கே ரெடீம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம் உங்கள் பேடிஎம் நம்பருக்கு. ஓகேங்களா, பேமெண்ட் வந்து எப்போ தருவாங்கன்றது நான் இப்போ சொல்லிடுறேன். ஏன்னா பேமெண்ட் தரமாட்டேங்கிறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பேமெண்ட்டோட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் ஒரு 8 to 11 o'clock அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் பேமெண்ட் தருவாங்க. இப்போ நீங்கள் வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கு பண்ணால் கூட நாளைக்கு வந்து 8 to 10 அந்த மாதிரி டைமில் தான் தருவாங்க பேமெண்ட். ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டான முறையில் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணுறீங்க, உங்களோட 5 ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பண்ணலாம். பட் இது ஆல்ரெடி ஒரு ட்ரிக் இருந்தது ஒரே மொபைலில் பண்ணுற மாதிரி, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரில் ஒரே மொபைலில் பண்ணால் கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுது. ஓகேங்களா, அதனால் மஸ்ட் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேங்களா, டைம் இருக்குது, 5 நாள் எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ் பண்ணால் கூட 5 நாள் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் தான், அவங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைச்சு என்னடா ட்ரிக்கு எப்போ ஃப்ரீயாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒத்துழைச்சு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதில் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 42 ரூபா இருந்தது பண்ணேன், இப்போ நான் வந்து இப்போ ரெஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய பேலன்ஸ் எவ்வளோன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணதுக்கப்புறம் என்னோடய பேமெண்ட்டை பாருங்கள், 42 ரூபா இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா, 6 ரூபா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இஸ் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் நான் பண்ணேன் ஆக்சுவலி, இந்த 48 ரூபாவும் அதே மாதிரி தான் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகேங்களா, என்கிட்ட 6 டிவைஸ்லாம் இல்லை, அண்ணன் மாமா அச்சி தப்பா எல்லாருக்கிட்டையும் வந்து இப்போ பர்மிஷன் டைம்ன்றதால யாராச்சும் வியூருக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு 5 ஃபோன் கிடைக்குதுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதனால் நீ ஈஸியாக பண்ணிடலான்னு நினைக்கிறேன், மறக்காமல் எல்லாரும் பண்ணுறேங்க கைஸ். ஓகேங்களா, இந்த ஒரு வெப்சைட் மட்டும் இல்லை, இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் 50 ரூபா ஏர்ன் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு வெப்சைட் மட்டும் இல்லை, இன்னும் வந்து பார்த்தோன்னா 3 வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, அந்த 3 வெப்சைட்லேயும் வேறு லெவலில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 50 ரூபா இல்லை, 150 ரூபா இல்லை, 200 ரூபா எடுக்கலாம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிரிக்மேனியன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டும் அதே மாதிரி தான், எல்லாமே ஒரே கம்பெனி தான், பட் வேறு வேறு வெப்சைட், அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் இந்த வெப்சைட் கிரிக்மேனியாவும் சரி, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இதுதான், அதே கம்பெனி தான். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டையும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா, நியூ இயர் ஆஃபர் ரெஃபர் பண்ண 60 தருவாங்க. இதுலேயும் எல்லாமே ஒரே இதாங்க, ஒன்றுமே வேறு எதுவும் கிடையாது, எல்லாமே ஒரே இதுதான். ஓகேங்களா, நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். அப்புறம் இன்னொரு வெப்சைட் ஓகேங்களா, இது இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கேம்ஸ் பார்த்தா OFX ட்ரேட், அதே மாதிரி இதே வந்து இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, மூணுமே ஒரே வெப்சைட் தான், 3 வெப்சைட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் போன டைம் நான் வந்து CR7 கேரக்டர் எடுக்கிறப்ப போட்டிருந்தேன் இந்த வீடியோ, இதே மாதிரி ட்ரிக்கேன் நிறைய பேர் எடுத்துகிட்டு ப்ரோ டேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஓகேங்களா, அவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. தயவுசெய்து யாரும் பண்ணி பாருங்கள், பண்ணி பார்த்துட்டு ஃபேக்காக ட்ரூவான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். யாருமே ட்ரை பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு அப்படின்னு சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலன்றதால நீங்கள் ஃபேக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது. ஓகேங்களா, அதனால் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா, வரல அப்படின்னா பேமெண்ட்லாம் பக்காவாக தருவாங்க கைஸ். ஓகேங்களா, பேமெண்ட்லாம் பக்காவாக தருவாங்க, பேமெண்ட் ப்ரூஃப் வேணா என்ன டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கன்ஃபார்ம் தரேன். ஓகேங்களா, சரி, இதுக்கப்புறம் நான் என்ன ப்ரோ பண்ணுறது, பேடிஎம்ல மணி இன் பண்ணிட்டேன் 80 ரூபா, அதுக்கப்புறம் என்ன ப்ரோ பண்ணுறதுனா டிஸ்கிரிப்ஷன் வீடியோ போடுவோம் கன்ஃபார்ம், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 80 ரூபா வச்சு நீங்கள் பீஸ்டன் பெட்டி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுவோம். ஓகேங்களா, ஓகே, நம்ம சஸ்கிரைப் நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, நான் எடுக்க மாட்டேன், நம்ம சஸ்கிரைப் அடிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்களோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் அதிகமாக ஷேர் பண்ணுறீங்களோ அவங்கள ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீஷன் பெட் ஃப்ரீயாக வழங்கப்படும் அப்படிலாம் சொல்லி ஏமாற்ற மாட்டேன், சும்மா சொன்ன. ஓகேங்களா, ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலன்ற காரணத்தை மறக்காமல் தெரிவிச்சுட்டு அப்புறம் டிஸ்லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்களுடைய DGK. பாய் பாய் பை CK, பாய். பிரச்சனையை பார்த்து பயந்தா நம்ம உயிரோட இருக்க முடியாது, அதுல இருந்து எப்படி சாமர்த்தியமா வெளியே வருதுன்னு தான் யோசிக்கணும். சமயத்துல இறந்து போனவங்க திரும்பி வருவாங்க, அதுக்கு நம்ம ரெண்டு பேருமே ஒரு நல்ல உதாரணம். ஏதோ செத்து பொழிச்சவன் மறுபடியும் சாகவே மாட்டான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு செத்த நாளைக்கு நமக்கு பால், செத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு ஏதாவது செஞ்சாகணும். புரிஞ்சுக்க முடியலையே, புரிஞ்சுக்க முடியலையா, நான் எப்போ என்ன பண்ணுவேங்கிறது எனக்கே புரியலையே, உனக்கு புரியும். ஆனா நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு, இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு வந்து சேரும்.